மங்களம் மணிகண்டாய மகனீய குணாத்தையே சபரிகிரி நிவாசாய பூதநாதாய மங்களம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நேற்றைய தினம் பூஜைக்குரிய புஷ்பங்களை குறித்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நேவேத்தியத்தை பற்றி பார்ப்போம். நேவேத்தியங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சக்கர பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி நேவேத்தியம் படைக்கிறது தான் சுவாமிக்கு. ஆனாலும் இதில் விசேஷமாக இன்னென்ன சுவாமிக்கு இன்னது தான் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த சித்திராங்கங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, ஒரே சாதம் வடித்து நாலஞ்சு சாதம் கலக்கக்கூடாது. அதுக்கு வெறும் சுத்தாண்டமே நைவேத்தியம் பண்ணி போடலாம். வெறும் சாதம், வெள்ளரி சாதம் நைவேத்தியம் பண்ணால் விசேஷமானது. ஏன் இந்த நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுத்தது தான் அவருக்கு தெரியாதா என்ன? அவர் கொடுத்தது அவருக்கு ஒரு தடவை செஞ்சு கையை காமிச்சுட்டு சாப்பிட்டா நம்மளாக திருடி சாப்பிட்டதுக்கு சமானமாக இருக்குமா? அதை கை காமிச்சு சாப்பிடாட்டும். தினம் பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அவர் கொடுத்தது அவருக்கு அர்ப்பணம் பண்ணும். நீ கொடுத்தது உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இருக்கும். பூஜையில் கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் எந்த ஒரு பொருளும் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழமாக இருந்தாலும் என்ன கொடுத்ததோ அந்த சுவாமிகிட்ட காப்பி கூட கரத்தால் பால் காய்ச்சிடோன்னா சுவாமி கொண்டு போய் வச்சுட்டு கூட காப்பி சாப்பிட்டா அவ்வளோ விசேஷம். எல்லா நைவேத்தியமும் சுவாமிக்கு பண்ணணும், பண்ணாமல் நம்ம சாப்பிட்றது. நமக்குன்னு ஒரு வஸ்து வீட்டில் சமையல் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருக்காக வேண்டி பண்ணணும், நம்ம அதில் சாப்பிடணும். அது வந்தால் தான் இந்த அன்னதானம் கொடுக்கறது கொண்டதெல்லாம் நமக்கு நிறைய வரும். ஐயப்பனுக்கு பானகம், அரவடை, அப்பம், இதுதான் முக்கியமாக சொல்லியிருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலையில் ஆரியங்காவட்டும், அச்சங்கோலாகட்டும், குளத்துப்புழையாகட்டும், எரிமலையாகட்டும், சன்னிதானமாகட்டும், சபரிமலையாகட்டும், அங்கே சுவாமிக்கு உப்பு இல்லாத மிளகு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சுவாமிக்கு காலத்தால் அபிஷேகம், பால் அபிஷேகம், கணபதி ஹோமம். ஆனோடனே வெள்ளரிசி, ஒரு சமயத்துக்கு உதய அஸ்தமன பூஜைன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் வெள்ளரி தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அரின்னா அரிசின்னு அர்த்தம். மத்தியானத்தில் பாயசம், பால் பாயசம், அங்கேயே மாடு இருக்குது, கரும்பு பாயசம். சாயந்தரத்தில் உன்னியப்பம், பானக பூஜை பண்ணி நடசாத்திர பாடு பண்ணும்போது பானக பூஜை. இந்த சுவாமிக்கு எந்த விதமான காரமே கிடையாது, உப்பு காரம் இல்லாததான் சபரிமலையில் சாதம். அவளுக்கு அன்னதானம் பண்ணுறான்னு சொன்னது மட்டும், அது தனியாக பூஜை பண்ணும்போது அன்னதானம் நம்ம எப்படி சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம். சுவாமி நைவேத்தியம் இதுதான். அதேமாதிரி கருப்ப சுவாமிக்கு நெல் பொறி, அவல், வெல்லம், கரும்பு, இளநீர், இது இந்த கேரளா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு வைப்பா, செக்கில் அணைச்ச நல்லெண்ணெய் எள்ளு அணைச்ச எள்ளு புண்ணாக்கு. அடுத்தாப்புல உளுந்து வெல்லம் போட்டு முழு உளுந்து, கருப்பு உளுந்து நைவேத்தியம் பண்ணும். மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமானவன் என்ன இருக்கணும், நமக்கு வாழமான என்ன வேணும், பிராணாயுத்வாகா, பானாயுத்வா, தியானாயுத்வா சொல்கிற ஆறு தரம் போட்டுட்டால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இருக்கலாம். இந்த சரீரத்துக்காக வேண்டி தான் இவ்வளோ உப்பு காரம் போட்டு நம்ம சாப்பிட்றோம். இந்த பிராணாயுத்வா சொல்லி ஆறு தரம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி நம்மளும் ஆறு தரம் பருகிறோமே, ஆனால் அது நல்ல உசுர். அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம மனசு சுத்த மனசோடு பண்ணணும். விகல்பமாக நினச்சுன்னு இந்த சமையல் பண்ணால் அந்த சாப்பாடை கூட சுவாமி ஏற்றுக்க மாட்டாராம். அதனால தான் சிரார்த்தங்களை பண்ணும்போதும் நம்ம வாசனை பார்க்குற மரங்க கடுகு தாளித்தாலும் ஆகரான தோஷ பரிகாரார்த்தம் அன்ன சூக்தம்னு ஒரு சூக்தம் சொல்லி பண்ணும். அதுக்கு பேர் அன்ன சூக்தம்னு பேர். அந்த சூக்தத்தை சொல்கிறோம். சொல்லிவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டா அந்த அவன் என்ன எப்படி இருந்தாலும் எப்படி பண்ணியிருந்தாலும் அந்த சாப்பாடை நமக்கு நல்லபடியாக போய் ஜீரணமாகுங்கிறதுக்காக வேண்டி அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறது. நைவேத்தியம் பண்ணும்போது திரை போட்டு தான் பண்ணணும். சுவாமிக்கு படைக்கும் போது மட்டும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமா, அரவணை பண்ணாலும் சரி, பாயசம் பண்ணாலும் சரி, சாதம் பண்ணாலும் சரி, அது அப்படியே சுவாமி முன்னாடி அந்த பாத்திரத்தோடையே கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அது விசேஷமான அது போர்மானது சுவாமிக்கு. சுவாமிக்கு இதுதான் ஆக மொத்தம் அவருக்கு கொடுத்து அவர் நமக்கு கொடுத்ததை திருப்பி அவருக்கு காமிச்சிட்டு பண்ணினா அது நம்மளை காப்பாற்றுங்கிறது. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது கூட நல்ல இதாக இருக்கணும். பழ நைவேத்தியம் பண்ணாலும் சரி, திராட்சை பண்ணாலும் சரி, கல்கண்டு பண்ணாலும் சரி, எல்லாமே நம்ம மனசு திருப்தியோடு சுவாமிக்கு பண்ணால் அவர் நம்மளை எங்கேயோ கொண்டு வைப்பாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நம்ம சாதம்னு சொல்கிறோம், அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் அது பிரசாதமாயிடுது. ஆரம்பிக்கிறோம், அது பிரகாரம் ஆகிடுறது. அந்த மாதிரி இந்த ப்ரா வந்து சமஸ்கிருதத்தில் ரொம்ப விசேஷமான பதம். இன்றைய தினம் சுவாமியுடைய நைவேத்தியத்தை பற்றி பார்த்தோம். Thank you.